வாழ்க்கை முறையால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மனிதர்கள் பயன்படுத்திவிட்டு சாதாரணமாக தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்கள் கண்ணாடி துண்டுகள் இரும்பு கம்பிகள் போன்றவற்றால் நமது கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ உயிர்கள் துன்பப்படுகிறது அந்த வகையில் ஆராய்ச்சியாளர்கள் மிகவும் வித்தியாசமான ஆமை ஒன்றை கடலில் இருந்து மீட்டனர் நான்கு வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தின் போது அந்த ஆமையின் வயது பத்தொன்பது அந்த ஆமையின் உடலில் சிறிய பிளாஸ்டிக் மோதிரம் ஒன்று மாட்டியுள்ளது அந்த ஆமை பிறந்த சில நாட்களிலேயே அந்த மோதிரம் அதன் உடலில் மாட்டப்பட்டிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் யாரோ ஒருவர் அந்த மோதிரத்தை கடலில் தூக்கி வீசும்போது இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் எனவும் அந்த ஆமை தனது உடலில் சிக்கியிருக்கும் மோதிரத்தை எடுக்க முயற்சித்திருக்கும் ஆனால் அது முடியாமல் போகவே நாளுக்கு நாள் ஆமை பெரிதாக பெரிதாக அந்த மோதிரம் ஆமையின் உடலை உள்ளது தனது உடல் இருக்கப்பட்ட நிலையில் கடந்த பத்தொன்பது வருடங்களாக அந்த ஆமை எவ்வளவு சிரமப்பட்டு உயிர் வாழ்ந்திருக்கும் தற்போது அந்த மோதிரம் துண்டிக்கப்பட்டு அந்த ஆமை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நடந்து சில வருடங்கள் ஆகியிருந்தாலும் நாம் செய்யும் தவறுகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு அதனால் மற்ற உயிரினங்கள் படும் அவஸ்தைகளை நாம் புரிந்து கொள்ள இந்த செய்தி மீண்டும் பகிரப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் பேஜை ஃபாலோ நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்